எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கும் யாழினிக்கும் வணக்கம். இப்போ வந்து சிறுபான்மையின மக்களின் பாதுகாவலன் நான், நாங்க இனிமே நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அளவுல நம்பிக்கை கொடுக்கற மாதிரி எல்லாம் இருக்கு. சிறுபான்மையினம் சார்ந்த மாநாட்டுல எல்லாம் பங்கெடுக்கிறாரு. இந்த மாதிரி பழனிசாமி அவர்களுடைய நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது முதலில் பழனிசாமிக்கு ஒன்றை தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மா இந்த இயக்கத்தை வழிநடத்தும் போதும் சிறுபான்மையினர், பெரும்பான்மையினர், உயர் ஜாதியினர், தாழ்ந்த ஜாதியினர், மதத்தால், இனத்தால், மொழியால் எந்த பேதமும் பார்க்காம கட்சியை வளர்த்து நடத்தினாங்க. இங்க வந்து சிறுபான்மை பெரும்பான்மைங்கிற பேச்சே கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முஸ்லிம்களை, முகமதியர்களை, பாய்களை நாங்க மாமா மச்சான்னு கூப்பிட்டு தான் பழகிருக்கிறோம். இங்க தாழ்த்தப்பட்டவர்கள், உயர்த்தப்பட்டவர்கள் எல்லாம் பேதத்தை எல்லாம் ஒழிச்சு முடிச்சுட்டு அண்ணன் தம்பியா பங்காளிகளா பழகிருக்கு. இங்க ஏற்றத்தாழ்வே கிடையாது, சாதி பாகுபாடே கிடையாது, மத பாகுபாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சரித்திரத்திலே கிடையாது. இந்த சிறுபான்மையினர் பெரும்பான்மைன்னு சொல்லி முஸ்லிம்களை ஏமாற்றுவதற்காக பழனிசாமி போடுகிற புது நாடகம், போடப்பட்ட புது வேஷம். ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக பழனிசாமி தென்காசியில ஒரு கூட்டத்துல கலந்துக்கிட்டார். அப்ப அதிமுக கட்சியிலேயே இருக்கிற ஒரு பாய் மாமா குள்ளாலாம் வச்சுட்டு பழனிசாமியை பார்த்து கை கொடுக்கறதுக்காக மேடை ஏறி போனார். சொந்த கட்சியில பொறுப்புல இருக்கிற ஒரு பாய் மாமாவை கை கொடுக்க மறுத்து தனியா தள்ளிவிட்டு அப்புறப்படுத்தி அனுப்பியவர் தான் பழனிசாமி. இவர் வந்து சிறுபான்மையினர் மக்கள் நலத்தை காப்பாத்திருவாரா? அது போக பாராளுமன்றத்தில் சிஏஏ, என்ஆர்சி போன்ற சட்டங்கள் வந்தது. இந்த சட்டத்திற்கெல்லாம் முழுமையாக ஆதரவை கொடுத்தவர், கொடுக்க சொன்னவர் பழனிசாமி. அப்பொழுது எம்பி ரவீந்திரநாத் அவர்களோடு நானும் பாராளுமன்றத்தில் பயணித்திருக்கேன். அப்ப பழனிசாமியோட வந்து போன் கால்ஸ் வரும், இந்த சட்டத்துக்கெல்லாம் நீங்க ஆதரவு தெரிவிச்சிருங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக ஆதரவு, உடனடியாக மறுப்பு எதுவும் சொல்லாமல் தெரிவிக்க வேண்டும். இவர் சொன்னார், சிஎம் சொல்லிட்டாரே, சிஎம் ஆபீஸ்ல இருந்து சொல்லிட்டாங்களேன்னு கேட்டு எம்பி ரவீந்திரநாத் அவர்களும் ஆதரவை உடனடியாக தெரிவித்து விடும். உடனே இவரே என்ன செய்வாரு, பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா உறுப்பினர்களை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் அதிருப்தியை வெளிக்காட்டுங்கள்னு அவங்ககிட்ட சொல்லுவார். இப்ப பாராளுமன்றத்தில் என்ன செய்யறது, ஒரு சைடு ஆதரவு, ஒரு சைடு எதிர்ப்பு, ஒரே கட்சியில. நம்மள என்ன சொல்லுவாரு, ஓபிஎஸ் ஓபிஎஸ் பையனும் பிஜேபியினுக்கு அடிமையாவே போயிட்டாங்கன்னு இவரே ஒரு திட்டமிட்ட விஷம பிரச்சாரத்தை செயல்படுத்துவார். அப்புறம் பிஜேபி கிட்ட என்ன சொல்லுவாரு, ஐயா நான் ரவீந்திரநாத்தே கேளுங்க, நான் வந்து ஆதரவு தெரிவிக்க சொல்லிட்டேன், ஆனா இங்க இருக்கிற அன்வர் ராஜா மற்றவங்க வந்து அதை கொஞ்சம் ராஜ்யசபா உறுப்பினர்கள் வந்து என் பேச்ச கேட்க மாட்டேன்றாங்க, அவங்கதான் வந்து அதிருப்தியை காட்டிட்டாங்க, நான் வந்து அறிக்கை விட்டுறேன்னு சொல்லி அறிக்கை விடுவார். சட்டமன்றத்தில் அப்படியே கோபம் கொப்பளிக்கிற கொந்தளிச்சு பேசுவார், என்னங்க யாருங்க பாதிக்கப்பட்டிருக்கா, சிறுபான்மையினர் எப்பங்க பாதிச்சாங்க அப்படின்னு சொல்லி கத்தி கதறுவார். இதெல்லாம் பழனிசாமியினுடைய நாடகம், நடிப்பு, வேஷம், கபட நாடகம். இன்னைக்கு அதே வாயு சிறுபான்மையின் மக்களை நான் வந்து நீ எப்படி காப்ப, நீ எங்க இருந்து காப்ப, தமிழ்நாடு அரசிடம் இருந்து சிறுபான்மையினரிடம் நீ காத்து விடுவையா, மத்திய அரசிலிருந்து சிறுபான்மையை நீ காத்து விடுவியா, நீ காக்குற அளவுக்கு வீரனா, சூரனா, சூரப்புலியா, சுப்பையனாக்கிற பேரனா, யார் நீ, எப்படி காப்ப, உன்னையே முதல்ல நீ காப்பாத்தி கொள்ள முடியுமா, வழக்கிலிருந்து உன்னையே நீங்க மீட்டு விட முடியுமா? தன்னை ஒருவன் காப்பாற்றிக் கொள்ளவே முடியாதான், அவனே தரையினத்தை போட்டு தெரியறான். இவன் சிறுபான்மையின் மக்களுக்கு என்னென்ன கெடுதல் நடந்து விட்டது, அந்த எந்தெந்த கெடுதல் எல்லாம் காத்து நின்று விட்டாய். சிறுபான்மை மக்களை பொதுச் செயலாளராக்கி பார்த்துருவான். ஓம், நீ பொதுச் செயலாளருக்கு காலி வந்துட்டு சிறுபான்மை மக்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்க போறேன், என் பதவியை இழந்து விட்டு நான் இனிமே சிறுபான்மை மக்களுக்கு தான் அதிமுக அப்படி பொதுச் செயலாளரை கொடுத்துரு, இல்ல ஒரு 10 மாவட்ட செயலாளரை சிறுபான்மை மக்களா மாத்திரு மாவட்ட செயலாளர் அதிமுக, இல்ல சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக ஒரு 4 மந்திரி பதவி கொடுத்துரு,
ஒரே ஒரு மந்திரி நிலப்போர் காப்பீடு இருந்தாங்க சிறுவன், அவங்களை தூக்கிட்டு அவங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டு அந்த அம்மா பாவம் டாக்டர் என்ன குற்றம் செஞ்சாங்க, என்ன குறை செஞ்சாங்க, அந்த அம்மா பாவம் இன்னோசென்ட் ஆகுங்க, அவங்கள கட்சியை விட்டு நீக்கி விட்டுட்டு நீ சிறுபான்மை மக்களை காப்ப, நீ காவலாளின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இந்த நம்பிக்கை துரோகத்தை, நாடகத்தை, நயவஞ்சகத்தை, கபட நாடகத்தை, இந்த வேஷதாரித்தனத்தை எந்த சிறுபான்மையினரும் நம்ப மாட்டார்கள், இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுக தொண்டனும் ஏத்துக்க மாட்டான், தமிழக மக்களும் நம்ப மாட்டாங்க, சிறுபான்மை மக்களும் இவருடைய நாடகத்தை நடிப்ப அதெல்லாம் அவங்களுக்குன்னா விஷயம் தெரியாதா? சிறுபான்மை மக்கள் எல்லாம் அவ்வளவு முட்டாள்கள், அவ்வளவு எளிதா நம்ம கடந்து போயிடுவா? அவங்க இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், உலக அளவுல சிந்தனை சிந்திக்கக்கூடிய ஆட்கள். அதனால பழனிசாமியினுடைய பகல் வேஷத்துக்கெல்லாம் இரையாக மாட்டாங்க, பழனிசாமி பகல் வேஷமும் பழிக்காது. சமீபத்துல எஸ்விபிஐ அந்த கட்சி மாநாட்டுலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாரு, நான் தவழ்ந்து தவழ்ந்துதான் இந்த முதலமைச்சர் அரியணைக்கு வந்தேன் அப்படின்றத கூட கொச்சைப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதுக்கு உங்க கருத்து என்ன சார்? தவழ்ந்து தவழ்ந்து யாராவது எங்காவது ஆசீர்வாதம் வாங்குவதை தவழ்ந்து தவழ்ந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோமா? நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா, இல்லை எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? தவழ்ந்து தவழ்ந்து ஆசீர்வாதம் வாங்குவது எப்படி? உலகத்திலேயே ஆசீர்வாதம் வாங்குவதை தவழ்ந்து தவழ்ந்து ஊர்ந்து ஊர்ந்து நாயினும் கீழாய் நத்தையின் கூறாய் தவழ்ந்து ஊர்ந்து பயணித்து ஒரு பதவியை பெற்று அந்த பதவியை கொடுத்தவர்களுக்கு கால் தானே விழுந்து கிடந்த, அவங்க தானே தொல்லையெல்லாம் தட்டி உன்னைய வந்து அந்த இடத்துல உட்கார வச்சாங்க, அவர்களையே யாருன்னு கேட்கல. சூரியனை பார்த்து குலைக்கிற நாயின் பேரை கொச்சைப்படுத்துறாங்கன்னா ஓ வாழ்க்கையே கொச்சை தானே, கொலை வழக்குல தானே உன் வாழ்க்கை பயணமே துவங்குது. உனக்கு நல்லவன் சொல்றதுக்கு எங்காவது ஒரு வாழ்க்கை சரித்திரத்துல ஒரு 70 ஆண்டு கால பழனிசாமியினுடைய பயணத்துல எந்த ஆண்டையாவது குறித்து இது பழனிசாமியினுடைய பயணத்தின் நல்லாண்டு, பழனிசாமியினுடைய பயணம் நற்பயணம், பழனிசாமியின் பேச்சு நற்பேச்சு, பழனிசாமியினுடைய பழக்க வழக்கம் நற்பழக்க வழக்கம், எங்காவது எந்த இடத்துலாவது யாராவது சொல்ல முடியுமா? சேலம் கண்ணன் இன்னைக்கு உயிரோடு இருந்தார்னா பழனிசாமி வாழ்த்தி பேசிடுவாரா? ஐயா நடராஜன் அவர்களுடைய சகோதரர் கலியபெருமாள் உயிரோடு இருந்தார்னால பழனிசாமி வந்து சிறந்தவன் சொல்லிடுவாரா? இன்னைக்கு உயிருடன் இருக்கிற செங்கோட்டையன், அண்ணன் செங்கோட்டையன் பழனிசாமியை புகழ்ந்து பேசிடுவாரா? கொலை வழக்கிலிருந்து காப்பாற்றி விட்ட அண்ணன் ஈரோடு முத்துசாமி இன்னைக்கு மந்திரியா இருக்காரு, அவரு பழனிசாமி சிறந்த பண்பாளன், சிறந்த தொண்டன் சொல்லிடுவாரா? ராவணன் சொல்லிடுவாரா? சசிகலா சொல்லிடுவாங்களா? ஐயா ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் நல்லவன் சொல்லிடுவாரா? இந்த இடத்தில் உட்கார வைத்த அண்ணன் தினகரன் பழனிசாமி நல்லவன் சொல்லிடுவாரா? காங்கிரஸ் சொல்லுமா, பிஜேபி சொல்லுமா, திமுக சொல்லுமா? எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே மனச்சாட்சின்னு இருந்தா பழனிசாமி கொண்டாட்டி கூட பழனிசாமி நல்லவன் சொல்ல மாட்டாங்க. பழனிசாமியினுடைய பயணம் நற்பயணம்னு அவங்களுக்கு தெரியும், நல்ல பயணம் இல்லைன்னு அவங்களுக்கே புரியும். சொந்த வந்தம் பழனிசாமியினுடைய அண்ணன் தம்பி உறவு முறைகள், சித்தப்பா பெரியப்பா மக்கள் உறவு முறைகள் யாராவது சொல்லிடுவாங்க. இப்படி ஒரு ஜென்மம், இப்படி ஒரு பிறப்பு, இப்படி ஒரு என்ன ஒரே ஒரு வேதனை வெக்கம். பழனிசாமி அதிமுகக்குள்ள இருந்தது, அதை விட கேவலம் பழனிசாமி மந்திரியானது, அதை விட கொடுமை பழனிசாமி முதலமைச்சரானது, இதை விட படு பாதகமான செயல் பழனிசாமி பொதுச்செயலர் ஆவது. ஒரு கெட்டவன்லையும் கேடு கெட்டவன், ஒரு நன்றி மறந்தவன், ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்தா அந்த இயக்கம் எப்படியெல்லாம் சிதையும் சின்னாபின்னம் ஆகும் என்பதற்கு பழனிசாமியை விட்டா உலகத்துல வேறு உதாரணமே கிடையாது. இன்னைக்கு யூதாசனுடைய துரோகத்தெல்லாம் யாரும் பெரிய துரோகமா நினைக்கிறது இல்லை, எட்டப்பனுடைய தனத்தை எல்லாம் யாரும் பெரிய துரோகத்தனமா நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு எட்டப்பர்கள் தனம் மாறி எடப்பாடி தனம் வந்து விட்டது. கிராமத்திலேயே எடப்பாடி தனத்தெல்லாம் வேற கொண்டு வந்து கொண்டு வச்சுக்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு மாறி வந்துருச்சு. அதனால ஒரு ஒட்டுமொத்த துரோகத்தின் ஒரே பிம்பமா திகழக்கூடிய பழனிசாமி அப்படிங்கிறது ஆளுமைக்கான வழியும் இல்லை, ஆளுமை செலுத்துற அளவுக்கு நல்ல தலைவனும் இல்லை. பழனிசாமி தன்னுடைய பயணத்தை மறுபரிசீலனை செய்யணும், தன்னுடைய சிந்தனைய சுய பரிசோதனை செய்யணும், தான் நல்லவனா கெட்டவனான்னு முதல்ல அவரே அவருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிடணும்,
இந்த இயக்கத்தை ஏன் சிதைக்கிறோம், சின்னாபின்னம் படுத்துறோம், நல்லா இருந்த இயக்கத்தை ஏன் இப்படி ரெண்டாக்கணும் துண்டாக்கணுங்கிற சொந்த அவரே அவர் கேட்கணும். கண்ணாடியில போய் நின்று, வீட்டுக்குள்ள கண்ணாடியில போய் நின்று, பழனிசாமி ஏன் இந்த பாதத்தெல்லாம் செஞ்ச, இதெல்லாம் மாத்துறதுக்கு இந்த இந்த பாவத்துல இருந்து எப்படி பரிகாரம் அடைந்துக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கணும். இந்த இந்த உயிரோடு இருக்கும் போதே பாவத்துக்கான பரிகாரத்தை பழனிசாமி தேடிக்கிடணும். இல்லைன்னா பைபிள்ல சொன்ன மாதிரி பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பழனிசாமி போல் ஆட்களுடைய பாவத்தின் சம்பளத்தை எப்படி எழுதியிருப்பாங்க, படு மோசமான மரணம் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. அவ்வளவு பாவம். இதுக்கெல்லாம் பரிகாரத்தை தேடணும், கட்சியை ஒன்றிணைக்கிறதுக்கு வழியை விடணும். பழனிசாமி ஏதாவது ரிஷிகேஷ், நம்ம இமயமலை மாறி போய் மலை பிரதேசத்துக்கு போய் தன்னிலைக்கு முதல்ல வரணும். அந்த தலைக்கணமெல்லாம் இறங்கி ஆணவத்தெல்லாம் குறைச்சு, ஏன்னா யாருக்கும் 100 ஆண்டு 1000 ஆண்டு கால வாழ்க்கை கிடையாது. இருக்கிற வரைக்கும் நல்லவேன்னு பேர் எடுத்து 4 பேருக்கு நன்மையை செஞ்சுட்டு போகணும். அரசியல் இயக்கம் என்பது மக்களை வழிநடத்தி செல்வது என்பது, ஆட்சிக்கு வருவது என்பது, அதிகாரத்தை செலுத்துவது என்பது, முதலமைச்சர் ஆவது என்பது சேவை, மக்களுக்கு செய்யும் சேவை. இந்த சேவையின் மூலம் நாம் பெயரை, புகழை, அந்தஸ்தை, கௌரவத்தை தான் பெறணும். மக்கள் நம்மளை போற்றி புகழணும். இவர் ஓர் ஒரு தலைவர் இல்லை என்பதை வருங்கால வரலாறு சொல்லணும். இதற்கு எதற்குமே நான் இடம் தரமாட்டேன், சுயநலத்தின் மொத்த உருவமாகத்தான் பயணிப்பேன் என்று சொல்லி செயல்பட்டால் பழனிசாமியை அருவறுப்பின் அவலட்சணம் அப்படின்னு தான் வரலாறு பதிவு செய்யும். சார், இப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய வியூகம் என்னவா சார் இருக்கு? ஏன்னா இபிஎஸ் அவர்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி கூட்டணி அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டாரு. உங்கள் தரப்புக்கு வந்து இன்னும் கட்சியும் சின்னமும் உறுதியா கூட ஆகல அப்படிங்கிற பட்சத்துல எந்த நம்பிக்கையில நீங்க நாடாளுமன்ற தேர்தல ஒட்டி நகர்ந்துட்டு வர்றீங்க? புரட்சி தலைவர் 1972 திமுகல இருந்து நீக்கப்படும் போது எந்த நம்பிக்கையில் வெளிவந்தார், எந்த நம்பிக்கையில் ஒரு இயக்கத்தை கட்டமைத்தாரோ, எந்த தொண்டர்கள் தனக்கு துணையா இருந்தார்களோ அதே தொண்டர்கள் இன்றைக்கு ஐயா பொறுமை தலைவர் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறார்கள். கட்சி இல்லை, கொடி இல்லை, சின்னம் இல்லை, வேஷ்டி இல்லை, எதுவும் இல்லைங்கிற சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் இருக்கிறோம். ஐயா ஒருங்கிணைப்பாளரின் பின்னாடி கழகத்தின் தொண்டர்கள் நாங்கள் இருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தமான உடன்பொறுப்புகள் அத்தனை பேரும் உடன் இருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உண்மை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஐயாவுடன் இருக்கிறோம். கழகத்தை காப்பதற்கு, கழகத்தை மீட்பதற்கு, கழகத்தில் பறிக்கப்பட்ட உரிமைகளை மீண்டும் பெறுவதற்கு ஐயா ஒருங்கிணைப்பாளர் தான் ஒற்றை தலைமையாக, ஒரே தலைமையாக இயங்க முடியும் என்பதை தெளிந்து கொண்ட பலது பயணம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் ஒருங்கிணைப்பாளர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு, அனைவரும் கட்சிக்காரர்கள் தான். உண்மையிலேயே பழனிசாமி வகையறாக்கள் சொல்லும் போது சொல்லுவது மாதிரி அவருக்கு கட்சி இல்லை, கொடி இல்லை, சின்ன என்ன இல்லை இருக்கட்டா, ஆனா மக்கள் இருக்கிறார்கள், அதிமுக தொண்டன் இருக்கிறான். கொத்து கொத்தாக, கூட்டம் கூட்டமாக, கும்பல் கும்பலாக, சாறை சாறையாக சரித்திரம் படைக்க தொண்டன் வந்து கொடுக்க அந்த நம்பிக்கை போதும். ஒரு இயக்கத்திற்கு நீதிமன்றத்தால் தீர்ப்பு வாங்கி வச்சுக்கிட்டு இயக்கத்தை நடத்த முடியாது. வீடு முழுக்க பணத்தெல்லாம் குவிச்சு வச்சுக்கிட்டு கட்சி நடத்த முடியாது. கட்சிங்கிறது உணர்வுகளையும் உள்ளத்திலையும் அன்புலையும் அரவணைப்புலையும் இப்படி இயங்கணும். பாசமா, பற்றா, பரிவா, அப்படி ஒரு அரவணைப்போடு இயங்கணும். தலைவனுக்கும் தொண்டனுக்கும் நெருக்கம் இருக்கணும், நேசிக்கணும். எனக்காக, நம் இனத்திற்காக, நம் குலத்திற்காக, நம் இயக்கத்திற்காக இந்த தலைவன் நம்மை காத்து விடுவான், நம்மளை எல்லாம் மீட்டி விடாங்கிற நம்பிக்கையை கொடுக்கணும். சார், இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது வந்து நான் படிப்படியாக முன்னேறி வந்தேன் அப்படிங்கறது தானே சார் பொருள்படுது? அத வந்து இந்த மாதிரி சொல்றதுங்கிறது சரியா? படிப்படியா முன்னேறித்தான் வரணும், உழைத்து உயர்த்து தான் உயரணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதா நம்ம தலைவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த தத்துவம். அப்படி முன்னேறி வரணும் அப்படிங்கறத நம்மளுடைய விருப்பம். இப்ப பழனிசாமிக்கு நமக்கும் தனிப்பட்ட விருப்போ வெறுப்போ, அவருக்கும் நம்மளுக்கு சொத்து தகராறோ குடும்ப தகராறோ வாக்கிய தகராறோ ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் அவர் இந்த இயக்கத்தில் இருந்தவர் தான், அவரையும் முதல்வராக கொண்டு நாங்கள் பயணத்தில் பயணித்தவர்கள் தான், அவரையும் இணை ஒருங்கிணைப்பாளராக ஏற்று ஒருங்கிணைப்பாளருக்கு என்ன முக்கியத்துவமோ அதையும் கொடுத்துத்தான் நாங்களும் இயங்கினோம். ஆனால் எங்கு அவர் விமர்சிக்கப்படுகிறார், எங்கு அவருடைய செயலெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது,
துரோகம் செய்வது. படிப்படியா எப்படி வளர்வது? படிப்படியா நம்பிக்கை பெற்று வளரணும். ஒரு நிறுவனத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு ஆபீஸ் அட்டெண்டரா நீங்க ஜாயின் பண்றீங்க. அப்படி நிறைய பேர் ஆபீஸ் அட்டெண்டரா ஜாயின் பண்ணி அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓவா வளர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்க? நான் இந்த ஆபீஸுக்கு விசுவாசமா இருந்தேன், இந்த முதலாளிக்கு விசுவாசமா இருந்தேன், படிப்படியா முன்னேறினேன், உண்மையா இருந்தேன், உண்மையா உழைச்சேன். இதுதான் படிப்படியான வளர்ச்சி. நான் நன்றி மறந்தேன், ஆதாரத்தனத்தை செய்தேன், நயவந்தகத்தை புரிந்தேன், கூட இருந்தேன், புளியை பதித்தேன், ஒன்று வீட்டுக்கு ரெண்டகம் செய்தேன், பாதகத்தை செய்தேன், படு பாதகத்தை எல்லாரையும் தள்ளினேன், காலில் விழுந்தேன், கழுத்தை கடித்தேன். இப்படியா வரலாறு எழுத முடியும்? இதற்கு பெயரா படிப்படியா வளர்ச்சி? படிப்படியான வளர்ச்சி எப்படி? தொண்டர் விரும்புகிற மாதிரி நடவடிக்கை, நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி செயல்பாடு, தமிழகம் போற்றி புகழ்ற மாதிரி தலைவனுக்கான ஏற்பாடு. இப்படி இதுதான் படிப்படியான வளர்ச்சி. ஒரு இயக்கத்தில் தொண்டன் விரும்புகிற இடத்துல இருக்கணும், அப்புறம் நிர்வாகிகள் விரும்புகிற இடத்துக்கு வரணும், அப்புறம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து ஏற்றுக்கொள்ள இடத்துல வரணும். இந்த தொண்டனும் நிர்வாகிகளும் சில பேர் விமர்சிப்பாங்க. புரட்சி தலைவியை விமர்சித்திருக்கிறார்கள், புரட்சி தலைவரை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இந்த விமர்சிப்பவர்களும் தன்னை தலைவனா ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு தன்னுடைய நடத்தையை மாற்றி யாருமே கேள்வி கேட்க முடியாத, யாருமே விமர்சிக்க முடியாத, குறைந்தபட்சம் சொந்த கட்சிக்குள்ளேயாவது யாரும் விமர்சிக்க முடியாத ஒரு அப்பழுக்கற்ற தன்னிகரற்ற தலைவனா உயரணும். அதற்கு பெயர் தான் படிப்படியான வளர்ச்சி. நீங்க கெடுதல் செயலவே செஞ்சுட்டு கீழ்த்தரமான வேலையவே புரிஞ்சிட்டு பச்சோந்தி கூடிய போட்டியை போட்டு பச்சோந்தியை வெற்றி பெற்றுட்டு பச்சோந்திய பயப்படுற அளவுக்கு நிறத்தை உடனுக்குடனே மாற்றிட்டு நான் அதை படிப்படியா வளர்ந்தேன் அப்படின்னா எல்லாரும் கேவலமாத்தே பேசுவாங்க, எள்ளி நகையாடுவாங்க, சிரிப்பாங்க, சின்னாபின்னப்படுத்துவாங்க. பழனிசாமி சொல்றாரு, நான் தவழ்ந்து தவழ்ந்து போனதை எல்லாரும் கொச்சைப்படுத்தல. நீ தவழ்ந்து போனதே கொச்சை தானே? உன்னுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு? கொச்சைத்தனமா தானே இருந்துச்சு? நீ காலில் விழுகிற எப்படி அப்படி போவானா? கொஞ்சத்தனமான செயல்பாடு தானே அதை நீ பண்ணது. அப்ப கொச்சை தான் படுத்துவார்கள், நாயை நாய் என்றுதான் சொல்லுவார்கள், நரியை நரி என்றுதான் சொல்லுவார்கள், பூனையை பூனை என்றுதான் சொல்லுவார்கள். நாயை போய் வேற மாதிரி சொல்ல முடியுமா? கழுதை கொழுத்தென்ன, காஞ்சூரம் பழுத்தென்ன, நாய்ப்பால் சுருந்தென்ன, பழனிசாமி இனிமேல் பக்குவப்பட்டு ஆக வேண்டிய விஷயம்தான் என்ன? பழனிசாமியால் என்ன ஆகும்? சொந்த வீட்டை தீ வச்சு கொளுத்தியாச்சு, உண்ட வீட்டுக்கு ரெண்டகத்தை செஞ்சு முடிச்சாச்சு, பழகியவர்களுக்கெல்லாம் பாதகத்தை செய்து முடிச்சாச்சு, தோத்தாச்சு, தோல்வியவே தொடர்ந்து பெற்றாச்சு. என்னத்தை இனிமே சாதிக்கிறதுக்கு இவர் திருந்த போறாரு, இவ் மனம் வருந்த போறாரு, இவர் மானி வரப்போறாரு? அவ்வளவுதான், அவ்வளவுதான் கடைசி அத்தியாயம். தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். பழனிசாமி திருந்தினா என்ன? திருந்தாம போனா என்ன? இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கணும் வாழ்க்கை. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தன்னலாவும் வருந்தாத உள்ளங்கள் வாழ்ந்தன்னலாவுங்கிற மாதிரியா வாழணும் வாழ்க்கை? அவ்வளவுதான், இந்த எண்டு கார்டு அப்படின்னு போட்டாங்க, அவ்வளவுதான் இந்த எண்டு அப்படின்னு பழனிசாமியுடைய பயணம் இந்த எண்டு முடிஞ்சு. ஓபிஎஸ் அவர்களுடைய வியூகம் என்னவா சார் இருக்கு? ஏன்னா வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டாரு. உங்கள் தரப்புக்கு இன்னும் கட்சியும் சின்னமுமே ஒன்றும் உறுதியாகாத பட்சத்தில் நீங்க எந்த நம்பிக்கையில நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்துட்டு வரீங்க? கட்சி இல்லை, கொடி இல்லை, சின்னம் இல்லை, வேஷ்டி இல்லை, இதெல்லாம் எதற்கு? தலைவனுக்காகத்தான் தொண்டன். இந்த தொண்டனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளம் தான் சின்னம். ஓபிஎஸ்ஏ எங்கள் கழகம், அவர் சிரிப்பே எங்கள் சின்னம், அவர் செயலே எங்கள் கொள்கை. அப்படித்தானே நாங்க பயணத்தை போய்கிட்டு இருக்கோம். இதைத்தானே தொண்டன் விரும்புறான். அதிமுக தொண்டராக இருப்பவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் பின்னால் வருகிறார்கள் என்றால் என்ன காரணம்? புரட்சி தலைவியின் வழியில் வந்தவராக, புரட்சி தலைவர் சொன்ன மொழியில் பயணிப்பவராக, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசியல் வாரிசாக, அவர் காட்டிய அடையாளமாக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். பக்குவப்பட்ட பயணம் அவர் பயணம். இந்த கழகத்தை ஒன்றாக்க வேண்டும், இரண்டான இயக்கத்தை ஒன்றாக்க வேண்டும், பிரிந்த இயக்கத்தை ஒன்றிணைக்க வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.
தலைவன் முகந்தே எங்க பிராண்டு. புரட்சி தலைவர் சொன்னதுதான் அன்னைக்கு சின்னம். இன்னைக்கு புரட்சி தலைவரின் இயக்கம் பால்பட்டு விடக்கூடாதே என்பதற்காக ஒரு அபகரிப்பு கூட்டத்திலும் சிக்கி சிதைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பயணம், இந்த எழுச்சி மிகு புரட்சி பயணம் நோக்கமே அதுதான். உரிமையை மீட்பது, தொண்டருக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை அங்கீகாரத்தை மீண்டும் கட்சியில் கொண்டு வருவது, அதை நோக்கி பயணிக்கிறோம். நம்பிக்கையோடு பயணிக்கிறோம், தொண்டர்கள் நம்பிக்கையோடு வருகிறார்கள், தமிழக மக்கள் நம்பிக்கையோடு எழுச்சி மிகு புரட்சியாக அவர்கள் வருகிறார்கள், ஆதரவை தெரிவிக்கிறார்கள். ஐயா வாருங்கள், நீங்கள் நில்லுங்கள், நீங்கள் இருக்கும் இடம்தான் எங்களுக்கு கழகம், நீங்கள் சொல்லுவதுதான் எங்களுக்கு சின்னம், நீங்கள் பேசுகிற பேச்சுத்தான் எங்களுக்கு மொத்த கொள்கையே, அவ்வளவுதான் முடிஞ்சு. அதனால பயணம் நன்றாக இருக்கிறது, பாதை தெளிவாக இருக்கிறது, அவர் போகும் திசை திடமாகவும் தீர்க்கமாகவும் சிந்தித்து செயலோடு இருக்கிறது. நிச்சயம் கழகம் காப்பார், கழகத்தை மீட்பார். பச்சோந்திகளே பச்சை துரோகிகளே ஒரு இயக்கத்தை அபகரிச்சுட்டு தெம்பா திடமா தைரியமா இருக்கும்போது தர்மத்திற்காக, தர்ம சிந்தனைக்காக, புரட்சி தலைவருடைய எண்ணத்திற்காக, புரட்சி தலைவர் காட்டிய வழிகளை காப்பாற்றுவதற்காக பயணம் பண்ற பயணம் நம்பிக்கையான பயணமாக, நாணயமான பயணமாக, நாளை நமதேங்கிற பயணமாக, சரித்திரத்தின் நிலத்திரம் சரித்திரத்தை சாதனையாக நிகழ்த்துகிற பயணமாக இது அமையும். நிச்சயம் ஒருங்கிணைப்பாளர் அமைத்து காட்டுவார். கழகத்தை காத்து ஒன்றிணைந்த இயக்கமாக, ஒரே இயக்கமாக, ஒற்றை தலைமையின் கீழ் இயங்குகிற இயக்கமாக, ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் மட்டுமே இயங்குகின்ற இயக்கமாக இந்த இயக்கம் நாளை மலரும். பாராளுமன்ற தேர்தலில் கூட்டு இணைமத்து வெற்றியை பெறும் என்பதில் மாற்றமில்லை, மாற்று கருத்தில். நன்றி சார், எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.